போதை என்பதை வந்து வெறுமனை நம்ம என்ன சொல்றது, ஒரு தனிநபரனுடைய சிக்கலாக அவருக்கு எதை பிடிச்சிருக்கு அதனால போதை மருந்து சாப்பிட்றாரு அப்படின்னு ஒன்றை கடந்து போயிட முடியாது. போதை பொருள் என்பது ஒரு ஒரு வணிகமாக இயங்குகிறது. இது தடை செய்யப்பட்ட வணிகம். இந்த தடை செய்யப்பட்ட வணிகம் தங்குதடை இல்லாமல் இங்கே இயங்குது, எல்லார் கையிலையும் போதைப் பொருள் கிடைக்குது அப்படின்னா அரசாங்கத்துக்கு தெரியாமலாம் நடக்காது. இங்கே வந்து அவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. யார் எதை எடுத்து செல்வது, எதை கொண்டு வருவது என்பது எல்லாவற்றையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு நவீன தொழில்நுட்பம் இந்த மாநிலத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு போதைப் பொருள் என்பது ஒரு சமூகத்திற்குள் வருது அப்படின்னா, ஒரு இடத்துக்குள்ளே வருது, ஒரு மக்கள் இடத்துல வருகிறது, இளைஞர்கள் மாணவர்கள் இடத்துல அது பரவுது அப்படின்னா அதற்கு ஒரு அரசியல் காரணம் இருக்குதுங்க. போதை என்பதை வெறுமனே ஒரு பழக்கம் சம்பந்தப்பட்ட கெட்ட பழக்கம் அப்படின்னு பார்க்கறதல்ல, போதை என்பது போதை பழக்கம் என்பது ஒரு அரசியல் ரீதியாக தலையிடக்கூடிய ஒரு வேலை. இது வந்து